மேல்பதிவு. மேல்பதிவு என்பது ஒரு பதிவு செய்தான், அந்த பதிவு வழியே எண்ணமும் செயலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு சாராயம் குடிக்கிறது பழக்கம் ஒருத்தருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. 7 மணி ஆனால் மாலையில் சாராயம் குடிக்கிறது, அது ஒரு நாளை போல அந்த 6:30 7 மணிக்கெல்லாம் உடலில் உள்ள எல்லா செல்களும் தயாராக இருக்கும். அந்த சாராயத்தை குடிக்கிற வரைக்கும் அவருக்கு வேற வேலை போகாது, குடிச்சுட்டாரு அதே போல இருக்கு. ஆனால் இது நீண்ட நாளாக இதை செய்துட்டு வர்றதுல குடல் புண்ணாய் போச்சு, இருதயம் பாதிக்கப்பட்டது, டாக்டர் சொல்றாரு இது வேண்டான்னு. இவரும் சில நூல்களை படிக்கிறாரு, ஐயோ இத்தகைய பாவமான செயலை நான் செய்துட்டேனே, இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்று யோசிக்கிறாரு. இந்த எண்ணத்தினுடைய வலுவு இது செயலில் கொண்டு வரணும் என்ற முடிவாக மாறி இது விட்டுணும்னு தீர்மானம் பண்றார். ஆனா அவ்வளோ லேசில்ல, எவ்வளோ காலமாக இதை வந்து அனுபவத்தில் கொண்டு வந்தோமோ 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் இதை விட்டுணும்னா முடியாது. ஆனா அதுக்கு ஒரு எண்ண வலுவு, வேண்டிய அளவு வலிவு வரணும். அப்போ சரி, யாரையோ போய் கேட்குறாரு இது என்ன செய்யலான்ட்டு, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதன்படி வர்றாரு, ஒரு கப் பால் எடுத்துக்கிறாரு, ஏதோ கொஞ்சம் பாதம் பருப்பு மசாலா இதெல்லாம் போட்டு சரியாக 6:30 நல்லா வயிறு நிறைய அந்த பாலை குடிச்சிடுறாரு. இருந்தாலும் இந்த செல்கள் எல்லாம் ரொம்ப கான்சியஸ்னஸ் அதிகம். இதுவரையில் இந்த சாராயத்தை வாங்கி உள்ள அமைச்சு அதுவா மாற்றி இருந்தத, அதுக்கும் இந்த பாலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அது ஒவ்வொன்றும் எதிர்ப்பு காட்டும். அவ்வளவு லேசாக வாங்கி கொள்ளாது, ஆனால் அவருடைய மனத்தினால இந்த கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் எல்லாத்துக்கும் மேலாக இருந்து இதை வாங்கித்தான் ஆகணும், இந்த மாற்றம் பெற்றுத்தான் ஆகணும் என்ற அளவில் ஒரு மேலாக ஒரு உத்தரவு வர்றது போல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வேற ஒன்றும் செய்ய முடியாத அது ஏற்று அதை ஜீரணமாக்கிடுது. மறுநாளைக்கு அதே போல 6:30 செய்கிறாரு, 3 நாள் செய்கிறாரு, 10 நாள் செய்கிறாரு, விடாத இந்த போராட்டம் மாத்திரம். அந்த எண்ணம் அந்த 6:30 வந்தவுடனே சாராயம் சாராயன்றதோ அல்லது பால் பால்ன்றதோ அந்த 2 எண்ணமும் மாற்றி மாற்றி வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த 2 எண்ணத்தில் ஒன்று தான் இவர் நான் செயல்படுத்தணுன்றதை கொண்டு வந்து 1 மாதம் செய்துடுறாருன்னு வச்சுங்க. அந்த 1 மாதம் பொறுத்த பிறகு 6:30 பால் பால் பாலுன்னு தான் எல்லாமே கூச்சல் போடும், பால் எண்ணம் தான் இவருக்கு வரும், பால் சாப்பிட்ற பழக்கமாக மாறி. இத்தகைய பயிற்சியினால உணர்ந்த தெளிவினால திட்டமிட்ட முறையினால ஏற்படக்கூடிய மாற்ற பதிவுகள், பதிவு மாற்றங்கள், இதெல்லாம் மேற்பதிவு என்று பெயர்.